இந்தியாவினுடைய தெற்கு பகுதி. மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்த அண்ணன் கலைஞர் அவர்கள் 2002 உலகமே வியக்கிற அளவிற்கு இங்கே 133 அடி உயரம் உள்ள ஐயன் வள்ளுவருடைய சிலையை நிறுவி அன்றைய தினம் திறந்து வைத்தார்கள். இந்த 2025 ஜனவரி ஒப்பிட்டு பார்க்கும்போது 25 ஆண்டு காலம் நிறைவடைந்து வெள்ளி விழா கொண்டாடுகிற ஆண்டாக அமையிருக்கிறது. அதை முன்னிட்டு தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் சிறப்பான ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்ய வேண்டும், வெள்ளி விழாவை கொண்டாட வேண்டும் என்று பல்வேறு பட்டிமன்றங்கள், கவியரங்கள் போன்ற பல நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அவர்களே இங்கே நேரடியாக வந்து நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு இந்த வெள்ளி விழாவிற்கு பெருமை சேர்க்கிற அளவுக்கு விழா கொண்டாட இருக்கிறார்கள். அந்த வகையில் இதனுடைய நிகழ்ச்சியை ஒட்டி வள்ளுவர் ஐயன் வள்ளுவருடைய இந்த மண்டபத்திற்கும் அங்கே விவேகானந்தர் மண்டபத்திற்கும் இணைக்கின்ற ஒரு பாலத்தை அமைக்க வேண்டும் என்று முடிவு செய்து ஓராண்டு காலமாக அந்த பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது திட்ட மதிப்பீடு 37 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீடு. ஏற்கனவே பல பத்திரிகைகள் வந்த செய்தி தான். அது கண்ணாடி பாலம், 77 மீட்டர் நீளமும் 10 மீட்டர் அகலமும் கொண்ட அந்த பால பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலே இந்த பாலத்தை திறந்து வைக்க முடியுமா என்று ஆய்வு செய்வதற்காகத்தான் நானும் என்னுடைய துறையினுடைய செயலாளர் அவர்களும் பொதுப்பணித்துறை செயலாளரும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் இங்கே வந்திருக்கிறோம். இது வந்து நியூ டெக்னாலஜி, அதாவது இதுக்கு பவுஸ் ரேங்க் ஆர்ச் பாலம் என்ற ஒரு நியூ டெக்னாலஜி நாங்கள் இதில் பயன்படுத்தியிருக்கிறோம் முதல் முதலாக. அதனால் தான் கொஞ்சம் காலதாமதம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இது கொஞ்சம் விரைந்து 1ஆம் தேதிக்குள் முடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த பயணத்தை மேற்கொண்டு அந்த ஒப்பந்தாரர்களுக்கு சில ஆலோசனைகள்லாம் நான் வழங்கியிருக்கிறேன். அவர்களும் முடித்து தருவதாக சொல்லியிருக்கிறார்கள். மீண்டும் நான் 15ஆம் தேதி வாக்கில் இங்கே வர இருக்கிறேன். அந்த பாலம் முழுமையாக முடிந்த பின்பு தான் முதலமைச்சர் இடத்துல இந்த கம்ப்ளீஷன் ரிப்போர்ட் என்ற அடிப்படையில் பாலம் நிறைவேற்றிருக்கிறத சான்றினை கொடுத்தால்தான் அதற்கு பின்னால் அவர் ஒப்புதல் வழங்குவார்கள் தேதியை. ஏன்னா நீ கேட்குறது முன்னாடி நான் அதை சொல்லிவிடுறேன். அதனால் வந்து அதுக்கு பின்னால் தான் அந்த தேதியை அவர் வந்து திறப்பதா என்பது முடிவு செய்யப்படும். ஆனாலும் ஒப்பந்ததாரி செய்து கொடுப்பதாக சொல்கிறார்கள். அது விரைந்து முடிப்பதற்கு அரசின் சார்பாக என்னென்ன ஒத்துழைப்பு நல்க முடியுமோ அத்தனை ஒத்துழைப்பையும் வந்து நாங்கள் நல்குவோம். இங்கே நெடுஞ்சாலைத்துறை சேர்ந்த கோட்டை பொறியாளர் ஒருவர் இங்கே நான் இருக்க சொல்லியிருக்கிறேன். பணி இரவும் பகலும் பணிகளை ஆற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். இன்னும் கூட ஒப்பந்தாரிடத்தில் கூடுதலாக தொழிலாளிகளை வரவழைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன். அவரும் இன்றைய தினந்து தொழிலாளிகள் இங்கே கூடுதலாக வரவழைத்து நான் பணிகளை செய்கிறேன் தான். ஏன்னா இது டெக்னாலஜி தெரிஞ்சவங்களை தான் வச்சு இந்த பணிகள்லாம் செய்ய முடியும். மிதிய சாதாரண ஆட்கள்லாம் வச்சு செய்ய முடியாது. அதனால் அது கொஞ்சம் வெளியிலிருந்து தான், வெளி மாநிலத்துலேருந்து தான் ஆயுஷம் வரணும். அந்த பணிகளையும் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பாலம் அமையமே வேணால் வருகிற சுற்றுலா பயணிகளுக்கு மிக ஒரு மகிழ்ச்சி தருகிற ஒரு நிகழ்வாக இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னால் வந்து உங்களுக்கு ஏற்கனவே விவேகானந்தர் பாறையில் அங்கே இறங்கி அங்கே பார்த்துட்டு மீண்டும் அங்கேருந்து போட்டு எடுத்துகிட்டு வந்து இங்கே ஐயன் வள்ளுவர் பாறைக்கு இங்கே வந்து அண்ணன் வள்ளுவரை பார்த்துட்டு போகிறதுன் போது சில காலதாமதங்கள்லாம் அதிகமாக ஏற்பட்டது. இப்போ அப்படி கிடையாது. இப்போ வந்து எந்த பகுதியில் இறங்கினாலும் சரி, வள்ளுவர் பாறையில் இறங்கினாலும் சரி, இல்லை அந்த பகுதியில் இறங்கினாலும் சரி, இது இரண்டு கடக்கிறதுக்கு அதிக நேரம் ஆகாது, 2 நிமிஷம் தான் ஆகும். அதனால் இது வந்து சுற்றுலா பயணிகளுக்கு ரொம்ப சௌகரியமாக அதே நேரத்தில் பாராட்டத்தக்க அளவுக்கு மகிழ்த்தக்க அளவுக்கு இந்த பாலம் அமையும். ஐயா, கலைஞர்கள் திறந்து வைத்த இந்த சிலையினுடைய 25வது ஆண்டு விழாது. இப்போ இந்த பாலத்துக்கு பண்ணுறீங்க, இந்த பாலத்துக்கு ஐயா கலைஞருடைய பேர் வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதா? அது வந்து பல பேர் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறவர்கள் பல பேர் முதலமைச்சரை கவனத்துக்கு கொண்டு போங்கன்னு என்னிடத்திலே சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக நம்முடைய நாகர்கோயிலினுடைய மேயராக இருக்கிறவர் அவர் வந்து கடிதமே என் கையில் கொடுத்துட்டார். அதே மாதிரி இங்கே இருக்கிற பல பொதுமக்களும் என்னிடத்தில் சொல்லியிருக்கிறாங்க. 101வது முன்னிட்டு பல கட்டணம்லாம் திறக்கிற அந்த நேரத்தில் இந்த பாலத்துக்கு அவர் பயிர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கன்னியாகுமரி மக்கள் எல்லாம் என்னிடத்தில் சொல்லியிருக்கிற காரணத்தினால் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு நான் இதை சேர்த்தேன். முடிவெடுக்க வேண்டிய ஒரு முதலமைச்சர். தற்போது எத்தனை சதவீத பணி வந்து பாலப்பணி? ஏறத்தாழ வந்து ஒரு 65% பணிகள் நடைபெற்றிருக்கிறது. அதே நேரத்தில் 60% கூட சொல்ல முடியாது, இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கூட சொல்லலாம். 85% பணிகள் நடைபெற்றிருக்கிறது. இன்னும் ஒர் 15% பணிகள் தான் நடைபெறணும். அதனால தான் சொல்கிறேன், இது என்னென்ன சாதாரண ஆட்கள் வச்சு எதுவுமே செய்ய முடியாது.
உங்களுக்கே தெரியும் தமிழ்நாட்டில் இப்படி இருப்பாலெல்லாம் கடல்லாம் கட்டுவதில்லை. இங்கே வந்து கடலுடைய சீற்றத்தை பார்க்கணும், கடலினுடைய காற்றினுடைய வேகத்தை பார்க்கணும், அலையினுடைய வேகத்தை பார்க்கணும். இதையெல்லாம் கணக்கெடுத்து கொண்டு தான் அந்த பாலத்தை புதியதாக நாங்கள் அமைத்து கொண்டிருக்கிறோம். அதனால் வந்து 85% பணிகள் நடைபெற்றிருக்கிறது. இன்னும் இருக்கிற 40 நாட்களில் எஞ்சியிருக்கிற பணிகளை முடிக்க முடியும் என்பது தான் என்னுடைய நம்பிக்கை. துரிதமாக முடிக்க முடியாமல் இருந்தால் காலதாமதத்திற்கு துரிதமாக பணிகள் முடிக்க முடியும். எதையுமே நான் எப்பவுமே சிந்திப்பதே எப்பவுமே முன்னெடுத்தான் சிந்திப்பிருக்கிறது. நான் எப்பவுமே பாதிச்சா தான் திங்க் பண்ணுறேன். பாதுகாப்பு ஒன்று இல்லை இல்லை நான் தான் சொல்ல வந்தேன். நான் எப்பவுமே முன்னெடுத்து தான் சிந்திக்கிறது. பாதிச்சா தான் நான் திங்க் பண்ணுவேன். இதை பொறுத்த அளவுக்கு என்னென்னு கேட்டிங்கனாக்கா உறுதித்தன்மையில் எந்த வித மாற்றமெல்லாம் இருக்காது. அதெல்லாம் கால்குலேஷன் போட்டு தான் நாங்கள் டிசைன்லாம் ரெடி பண்ணோம். அதனால் அதை பொறுத்துதல் தான் கொஞ்சம் டைம் கொஞ்சம் இருக்குது. அதனால் தான் நியூ வந்து இந்த டெக்னாலஜியில் தெரிஞ்சவங்களை வந்து அழைச்சி கொண்டாந்து கூடுதலான தொழிலாளர் வைத்துக்கொண்டு முடிக்கணும்னு நாங்கள் முயற்சி பண்ணுறோம்.